சின்னத்திரை நடிகை உமா இறந்ததற்கு பல பிரபலங்கள் தங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லையும் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்ருக்காங்க. திருமுருகன் அதாவது ஆக்டர் டைரக்டர் கோபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க மரணம் ரொம்பவே வேதனை அளிக்கிறது, சிறந்த நடிகர் அன்பானவங்கன்னு சொல்லி அவருடைய இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு. என்னதான் உமா அவர்கள் நம்மளை விட்டு போனாலும் அவங்க நினைவு நம்மளை விட்டு போகாது, எப்போதும் மெட்டியோலி சீரியல் பார்க்கும்போது அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தங்களுடைய இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு. ரேவதி அண்ட் விஜி அதாவது உமா கூட நடித்த காயத்ரி அவர்களும், வி மிஸ் யூ டியர், ஐ ப்ரே ஷி ஃபைன்ஸ் ஹர் பீஸ் தேர், மிஸ் யூ டியர், ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லி தங்களுடைய இரங்கலை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அம்மு ராமச்சந்திரன் அவர்கள், வி மிஸ் யூ உமா, ரெஸ்ட் இன் பீஸ், கான் சோசூன் அப்படின்னு உமா அவர்களின் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி தங்களுடைய சோசியல் மீடியாவில் இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நான் உன்னோட ஸ்மைலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி தங்களுடைய ஆதங்கத்தை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பிரபலங்கள் தங்களுடைய இரங்கலை சோசியல் மீடியாலையும் தெரிவிச்சிருக்காங்க. இது கூடவே ஆக்டர் ராஜ்காந்த் அவர்கள் சில விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. உமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, வெளியவும் சொல்லலை, பட் 6 மாதமாக உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தாங்க. மெட்டியொலியில் தான் எனக்கு இவங்களை தெரியும், சிரிச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேச மாட்டாங்க யார்கிட்டையும், எப்பவும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருப்பாங்க, கோவப்படுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்மைலிங் ஃபேஸாகவே இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். 3.5 இயர்ஸ் நான் இவங்க கூடவே இருந்திருக்கேன். நம்ம கூட இருந்த ஒரு பர்சன் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அகைன் ரீடெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க மெட்டி ஒலி சீரியல். இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நம்பவே முடியல, யோசிச்சு பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 1 இயருக்குள்ளே தான் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூ இவங்களுக்கு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரொம்பவே நல்லா இருந்தாங்க. சின்ன திரையில் இவங்க இறந்தது ரொம்பவே ஒரு பேரிழப்பு. மெட்டி ஒலி அப்படிங்கிறது யாருக்குமே மறக்க முடியாத ஒரு சீரியல், 90s kids அந்த காலத்திலேருந்தே நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போவும் ரீடெலிகாஸ்ட் பண்ணுறனால சின்ன குழந்தைகள் கூட அதிகமாக திருப்பியும் அந்த சீரியல் பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல், இவங்களை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தன்னோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.